இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இறக்குமதியாகும் கோதுமை மற்றும் கோதுமை மாவை ஏற்றுமதி செய்ய தடை விதித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வர்த்தக ஓட்டத்தை பாதித்துள்ள சர்வதேச சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பொருளாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமீரகத்தையும் இந்தியாவையும் இணைக்கும் திட்டமாக உறவுகளையும் பாராட்டும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே 13 தேதிக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்தியாவில் உற்பத்தியாகும் கோதுமையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அல்லது மறு ஏற்றுமதி செய்ய விரும்பும் அமீரக நாட்டு நிறுவனங்கள் அதற்கான அனுமதியை பெறுவதற்கு அமைச்சகத்திடம் கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். உரிய அனுமதி கிடைத்த பிறகு மட்டுமே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மற்றும் கோதுமை மாவை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததை அடுத்து அமீரகத்திற்கு ரஷ்யாவிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்வது தடைப்பட்டது. இந்த நிலையில் கோதுமை இறக்குமதிக்கு ரஷ்யாவிற்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளது. மே 13 அன்று கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்ததைத் தொடர்ந்து 5 நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட இந்தோனேசியா, ஓமான், பங்களாதேஷ் மற்றும் ஏமன் ஆகிய 5 நாடுகளும் தூதரக வழிகளில் இந்திய அரசிடம் கோதுமையை ஏற்றுமதி செய்யுமாறு கோரிக்கையை முன்வைத்தது. இருப்பினும் அத்தகைய கோரிக்கைகளை மதிப்பீடு செய்ய மத்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட குழு இன்னும் முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.